உங்கள் திட்டங்களை கேட்டு உங்கள் பார்வையையும் உங்கள் அனைவரின் உற்சாகத்தையும் பார்த்து எனது உத்வேகம் இன்னும் அதிகரித்திருக்கிறது நண்பர்களே இன்று நாட்டின் இரண்டு மகன்களான பாரத் ரத்னா திரு ஜெயபிரகாஷ் நாராயண் மற்றும் பாரத் ரத்னா திரு நானாஜி தேஷ்முக் ஆகியோரின் பிறந்த நாள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுக்கு வழிகாட்டுவதில் இந்த இரண்டு பெரிய ஆளுமைகளும் பெரும் பங்கு வகித்தன அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதன் வாயிலாக ஒவ்வொருவரின் முயற்சியாலும் தேசத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதை அறிய இவர்களின் வாழ்க்கை தத்துவம் உதவுகிறது நம்மை மேலும் ஊக்குவிக்கிறது நான் திரு ஜெயபிரகாஷ் நாராயண் திரு நானாஜி தேஷ்முக் இருவரையும் வணங்குகிறேன் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் நண்பர்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இந்தியா முன்னோக்கி நகரும் அணுகுமுறை அது செய்யும் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றின் அடிப்படை இந்தியாவின் திறனின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இந்தியாவின் வலிமை உலகின் எந்த நாட்டையும் விட சிறிதும் குறைந்தது கிடையாது முன்னே வரும் ஒவ்வொரு தடையையும் நீக்குவது நமது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அரசாங்கம் தவறவிடவில்லை இன்று நடைபெறும் ஒரு தீர்க்கமான அரசு இதுவரை இந்தியாவில் இருந்ததில்லை விண்வெளித்துறை மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் தொடர்பாக இன்று இந்தியாவிலே நடக்கும் முக்கிய சீர்திருத்தங்கள் இவற்றுக்கான ஒரு மகத்தான சான்று இந்திய விண்வெளி அமைப்பு ஐஎஸ்பி உருவாக்கியதற்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே நாம் விண்வெளி சீர்திருத்தங்களை பற்றி பேசும்போது நமது அணுகுமுறை நான்கு தூண்களை அடிப்படையாக கொண்டதாக விளங்குகிறது முதலாவதாக தனியார் துறைக்கான கண்டுபிடிப்பு சுதந்திரம் இரண்டாவதாக செயல்பாட்டாளராக அரசின் ஒரு பங்கு மூன்றாவதாக இளைஞர்களை எதிர்காலத்தின் பொருட்டு தயார் செய்வது நான்காவதாக விண்வெளி துறையை சாதாரண எளிய மனிதனின் முன்னேற்றத்திற்கான ஒரு ஆதாரமாக பார்ப்போம் இந்த நான்கு தூண்களின் அடித்தளம் அசாதாரணமான சாத்தியங்களுக்கான கதவுகளை கூட திறந்து வைக்கிறது நண்பர்களே நீங்கள் இதை நிச்சயம் ஒப்புக்கொள்ளுவீர்கள் முன்பு விண்வெளித்துறை என்பது அரசாங்கத்தை குறித்தது ஆனால் நாங்கள் முதலில் இந்த மனோநிலையை அதில் மாற்றங்களை ஏற்படுத்தினோம் விண்வெளித் துறையில் சில புதுமைகளை புகுத்தினோம் அரசு மற்றும் தொழில் தொடக்கம் இடையே ஒத்துழைப்பு மற்றும் புதுமைக்கான வாய்ப்புகளை இடத்தை நாங்கள் வழங்கினோம் இந்த புதிய சிந்தனை புதிய மந்திரம் அவசியம் ஏனென்று சொன்னால் இது நேரியல் கண்டுபிடிப்புக்கான நேரம் இல்லை அதிவேக கண்டுபிடிப்புகளுக்கான நேரம் இது எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால் அரசாங்கம் கையாளுபவராக அல்லாமல் செயல்படுத்துபவரின் பாத்திரத்தை வகிக்கும் போதுதான் சாத்தியம் அதனால்தான் இன்று பாதுகாப்பு முதல் விண்வெளித்துறை வரை அரசு தனது நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொண்டு தனியார் துறைக்கான தளங்களை அமைத்து வழங்குகிறது இன்று இஸ்ரோவின் வசதிகள் தனியாருக்காக திறக்கப்படுகின்றன இப்போது என்ன உறுதி செய்யப்படுகிறது இந்த துறையில் பெற்ற ஆழ்ந்த தொழில்நுட்பம் தனியார் துறைக்கும் மாற்றப்படும் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது நமது இளம் கண்டுபிடிப்பாளர்கள் உபகரணங்கள் வாங்க நேரத்தையும் சக்தியையும் இனி செலவழிக்க தேவையே இல்லை எனவே அரசாங்கம் விண்வெளி சொத்துக்கள் மற்றும் சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பாளரின் பாத்திரத்தையும் தானே வகிக்கும் நண்பர்களே தனியார் துறையின் பங்கேற்பை எளிமையானதாக நாடு இன் ஸ்பேஸை நிறுவியிருக்கிறது இது விண்வெளித்துறை தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் ஒற்றைச்சாளர சிங்கிள் விண்டோ சிஸ்டம் பெற்ற தன்னிச்சை நிறுவனமாக செயல்படும் இதனால் தனியார் துறைக்கும் அதன் திட்டங்களுக்கும் அதிக வேகம் கிடைக்கும் நண்பர்களே நமது விண்வெளித்துறை நூற்றி முப்பது கோடி நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய ஊடகம் நம்மை பொறுத்தவரை விண்வெளித்துறை என்பது சிறந்த மனிதனுக்கான சிறந்த மேப்பிங் இமேஜிங் மற்றும் இணைப்பு வசதிகளை குறிக்கிறது நம்மை பொறுத்த மட்டில் விண்வெளித்துறை என்பது தொழில் முனைவோருக்கு ஏற்றுமதி முதல் விநியோகம் வரை சிறந்த வேகம் விண்வெளித்துறை என்பது விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு சிறந்த கணிப்பு மற்றும் வருமானம் நம்மை பொறுத்தவரை விண்வெளித்துறை என்பது சூழலியல் சுற்றுச்சூழலின் சிறந்த கண்காணிப்பு இயற்கை பேரழிவுகளின் துல்லியமான கணிப்பு ஆயிரக்கணக்கான மற்றும் உயிர்களை காப்பாற்றக்கூடியது நாட்டின் இந்த இலக்குகள் இப்போது இந்திய விண்வெளி சங்கத்தின் பொதுவான குறிக்கோளாக மாறியிருக்கிறது நண்பர்களே இன்று நாடு ஒரே நேரத்தில் பல சீர்திருத்தங்களை காண்கிறது ஏனென்றால் இன்று நாட்டின் பார்வை தெளிவாக இருக்கிறது இந்த பார்வை தற்சார்பு இந்தியாவின் பார்வை தற்சார்பு இந்தியா பிரச்சாரம் என்பது ஒரு பார்வை மட்டுமல்ல நன்கு நன்கு சிந்தித்து திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட பொருளாதார உத்தியாகும் இந்த உத்தியானது இந்தியாவின் தொழில் மற்றும் இந்தியாவின் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதன் வாயிலாக இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி அதிகார மையமாக மாற்றும் மாற்றக்கூடிய ஒரு முயற்சி இந்த உத்தியானது தொழில்நுட்ப நிபுணத்துவத்தின் அடிப்படையிலே இந்தியாவை உலகளாவிய கண்டுபிடிப்புகளின் மையமாக மாற்றவல்லது இந்த உத்தியானது உலகளாவிய வளர்ச்சியிலே முக்கியமான பங்கினை வகிக்கும் இந்தியாவின் மனிதவளம் மற்றும் திறமையின் மதிப்பை உலக அளவிலே உயர்த்தும் ஆகையினால் இன்று இந்தியா உருவாக்கும் ஒழுங்குமுறை சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது நாட்டின் நலன் மற்றும் பங்குதாரர்களின் நலன் இந்த இரண்டிற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் தற்சார்பு இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் இந்தியா பாதுகாப்பு நிலக்கரி மற்றும் சுரங்கம் போன்ற துறைகளை ஏற்கனவே திறந்தாகிவிட்டது பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்பாக அரசு ஒரு தெளிவான கொள்கையுடன் திறக்கப்பட்டு வருகின்றன ஏர் இந்தியா தொடர்பாக இப்போது எடுக்கப்பட்ட முடிவு எங்கள் அர்ப்பணிப்பையும் முனைப்பையும் காட்டும் விதத்தில் அமைந்திருக்கிறது நண்பர்களே கடந்த சில ஆண்டுகளாக நமது கவனம் புதிய தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் அவற்றை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே இருக்கிறது கடந்த ஏழு ஆண்டுகளில் விண்வெளி தொழில்நுட்பத்தை நாம் கடைசி மைல் டெலிவரி லாஸ்ட் மைல் டெலிவரி என்ற கசிவு இல்லாத மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்திற்கு ஒரு முக்கிய கருவியாக மாற்றித்திருக்கிறோம் ஏழைகளின் வீடுகள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு திட்டங்களில் புவியியல் ரீதியான தடம் பார்த்தல் முறை பயன்படுத்தப்பட வேண்டும் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் வளர்ச்சிப் படிகளை கண்காணிக்க வேண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விரைவான உரிமை கோரல் தீர்வு நாவிக் அமைப்பு மூலமாக கோடிக்கணக்கான மீனவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் பேரிடர் மேலாண்மை தொடர்பான திட்டமிடல் என ஒவ்வொரு மட்டத்திலும் விண்வெளி தொழில்நுட்பம் நிர்வாகத்தை உயிர்ப்புடனும் வெளிப்படையானதாகவும் மாற்ற உதவும் நண்பர்களே தொழில்நுட்பத்தை அனைவரும் அணுகும் நிலை இருக்கும் போது எப்படி மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு டிஜிட்டல் தொழில்நுட்பம் இன்று இந்தியா உலகின் தலை சிறந்த டிஜிட்டல் பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் உள்ள பெரிய காரணம் நாம் தரவுகளை ஏழைகளுக்கு ஏற்றவாறு எளிதாக்கி இருக்கின்றோம் என்பதுதான் எனவே இன்று நாம் நவீன தொழில்நுட்பத்திற்கான இடத்தை ஆராய்ச்சி செய்யும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய குடிமகன் கடைசி நிலையில் நிற்பவர் வரை இருக்க வேண்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது வருங்கால தொழில்நுட்பத்துடன் தொலைதூர கிராமங்களில் வசிக்கும் மிகவும் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு சிறப்பானது ஒரு தொலைதூர சுகாதாரம் சிறந்த மெய்நிகர் கல்வி இயற்கை பேரழிவுகளிலிருந்து சிறந்த மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு போன்ற பல தீர்வுகள் ஒவ்வொரு பிரிவினையும் நாட்டின் ஒவ்வொரு மூலையையும் சென்று சேர வேண்டும் நமக்கு நன்றாக தெரியும் இதில் விண்வெளி தொழில்நுட்பம் பெருமளவில் பங்களிக்க இயலும் என்ற விஷயம் நண்பர்களே இந்தியா உலகின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில நாடுகளில் ஒன்றாக விண்வெளித் துறையிலே விண்வெளி தொழில்நுட்பத்தின் அனைத்து அம்சங்களிலும் அதாவது செயற்கைக்கோள்கள் ஏவு வாகனங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகளில் இருந்து கிரகங்களுக்கு இடையேயான பயணங்கள் வரை தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் நாம் செயல்திறனை நமது அடையாளத்தின் ஒரு முக்கிய பகுதியாக மாற்றியிருக்கிறோம் என்று நாம் தகவல் யுகத்திலிருந்து விண்வெளி யுகத்திற்கு முன்னேறும் வேளையிலே இந்த செயல்திறனுக்கான அடையாளத்தின் மதிப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் விண்வெளி ஆய்வு அல்லது பயன்பாடு செயல்திறன் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் எளிமை என நாம் தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் நமது பலத்துடன் நாம் முன்னேறும் போது உலகளாவிய விண்வெளி துறையில் நம்முடைய பங்கு அதிகரிக்கும் நாம் இப்போது விண்வெளி கூறுகளின் விநியோக நிலையில் இருந்து ஒட்டுமொத்த விண்வெளி அமைப்பிற்கான விநியோக சங்கிலியின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் உங்கள் பங்களிப்பு மற்றும் அனைவரின் கூட்டாண்மை மூலம் மட்டுமே இந்த விஷயம் சாத்தியமாகும் ஒரு பங்குதாரராக அரசாங்கமானது தொழில் துறைகளை இளம் கண்டுபிடிப்பாளர்களை தொழில் முனைவோரை ஆதரிக்கிறது எதிர்காலத்திலும் கூட இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்து வரும் நண்பர்களே ஸ்டார்ட் அப்புகளின் வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பினை உருவாக்க பிளாட்ஃபார்ம் அப்ரோச் தள மட்டத்திலான அணுகுமுறை மிக மிக முக்கியமானது அத்தகைய திறந்த அணுகலுக்கான பொது கட்டுப்பாட்டு தளத்தை அரசாங்கம் உருவாக்கி பின்னர் அதை தொழில்துறை மற்றும் நிறுவனங்களுக்கு கிடைக்க செய்கிறது இந்த அடிப்படை தளத்திலே தொழில் முனைவோர் புதிய தீர்வுகளை உருவாக்குகின்றார்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்காக அரசாங்கம் முதலில் யூபிஐ தளத்தை உருவாக்கியது இன்று இதே தளத்தில் அப்பின் வலை வலையமைப்பு வலுவடைந்து வருகிறது விண்வெளித் துறையிலும் இதே போன்ற தள அளவிலான அணுகுமுறை ஊக்குவிக்கப்படுகிறது இஸ்ரோவின் வசதிகளுக்கான அணுகள் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் போன்ற ஒவ்வொரு தளத்திலும் மற்றும் தனியார் துறைகள் பெரிய ஆதரவை பெறுகின்றன மேப்பிங் துறை தொடர்பான விதிகள் மற்றும் விதிமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் அப்புகள் மற்றும் புதிய சாத்திய ஆராய முடியும் ட்ரோன்களை பொறுத்தவரை இதே போன்ற தளங்கள் உருவாக்கப்படுகின்றன இவற்றால் வெவ்வேறு துறைகளில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே இன்று அக்டோபர் பதினொன்று பெண் குழந்தைகளின் சர்வதேச தினமாகவும் கொண்டாடப்படுகிறது நம்மில் யாரால் மறக்க முடியும் இந்தியாவின் செவ்வாய் கிரக முயற்சியின் படங்களை இந்தியாவின் பெண் விஞ்ஞானிகள் இந்த முயற்சியின் வெற்றியை கொண்டாடினார்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் விண்வெளித் துறையில் நடைபெறும் சீர்திருத்தங்கள் இந்த துறையில் பெண்களின் பங்களிப்பை மேலும் அதிகப்படுத்தும் என்று நண்பர்களே இன்று இங்கே நீங்கள் அனைவரும் மற்ற விஷயங்களை பற்றியும் உங்கள் ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றீர்கள் உங்களுடைய உள்ளீடுகளும் ஆலோசனைகளும் வந்துள்ள இந்த வேளையிலே ஸ்பேஸ் காம் கொள்கை மற்றும் ரிமோட் சென்சிங் கொள்கையை முடிவு செய்யும் வேலை இறுதி கட்டத்திலே இருக்கின்றது நான் நம்புகிறேன் அனைத்து பங்குதாரர்களும் செயல்பாடுகளிலே ஈடுபடுவதன் ஒரு சிறந்த கொள்கை நாட்டுக்கு விரைவிலே கிடைக்கும் என்பது நண்பர்களே இன்று நாம் எடுக்கும் முடிவுகள் நாம் எடுக்கும் கொள்கை சீர்திருத்தங்கள் வருங்கால தலைமுறைகளுக்கு பலன் தரும் எதிர்வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை முடிவு செய்யும் நமக்கு தெரியும் இருபதாம் நூற்றாண்டில் விண்வெளி மற்றும் விண்வெளியை ஆளும் போக்கு உலக நாடுகளை எவ்வாறு பிரித்தது என்பதை இப்போது நூற்றாண்டிலே நம்முடைய விண்வெளி துறையானது உலகை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்தியா உறுதி செய்து கொண்டாக வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்த நூறு ஆண்டுகளை கொண்டாடும் வேளையில் இந்தியா எந்த உயரத்தில் இருக்கும் என்பதை உறுதி செய்ய உங்கள் அனைவரின் பங்களிப்பு நம் அனைவரின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் இந்த உணர்தல் மற்றும் இந்த பொறுப்புணர்வோடு நாம் முன்னேற வேண்டும் அனைவரின் முயற்சியால் மட்டுமே பொது நலன் மற்றும் தேசிய நலன் சார்ந்த புதிய தொழில்நுட்பத்தை புதிய அபாரமான சாத்தியங்களை வானளாவிய உயரம் வரை நம்மால் எடுத்துச் செல்ல இயலும் இந்த நம்பிக்கையுடன் உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி